தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் பிரைஸ்தலாட் 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 கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே நாம் வாழ்கின்ற வீடானது மீட்பின் வீடாக இருக்க வேண்டும் அந்த மீட்பின் வீடு பரிசுத்தம் உள்ள வீடாக இருக்க வேண்டும் அந்த பரிசுத்தம் உள்ள வீடு இரத்த கோட்டைக்குள் இருக்க வீடாக இருக்க வேண்டும் அந்த இரத்த கோட்டைக்குள் ஆண்டவருடைய தூதர்கள் உலாவ வேண்டும் ஆண்டவருடைய தூதர்கள் உலாவக்கூடிய வீடாக நம் வீடு இருக்க வேண்டும் ஹாலா ஆள் லுய்யா நம் வீடுகளில் ஆண்டவருடைய தூதர்கள் உலாவுவதாக இருந்தாலும் அவர்கள் இருக்கக்கூடிய இடமானது விண்ணகம் விண்ணகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆண்டவரை சுற்றி பரிசுத்தர் 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 என்று ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவார்த்தை சொல்லப்பட்டுள்ளது கடவுளின் நகர் என்றதற்கு பெயர் விண்ணகம் விண்ணகத்து கடவுளின் நகர் என்று பெயர் அந்த நகரை சுற்றி ஆண்டவருடைய தூதர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டவரை சூழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் விண்ணகம் ஹாலுயா ஹாலுயா இப்படிப்பட்ட வான தூதர்கள் நமக்கு ஆண்டவர் பணி உடைய ஆவிகளாக அனுப்புகிறார் நமக்கு பணி செய்வதற்காக அனுப்புகிறார் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தைகளை சொல்லப்பட்டது ஆண்டவர் அவருக்கு அருகாமில் இருக்கிற தூதர்களை நமக்கு பணிவிடை ஆவிகளாக அனுப்புகிறார் எப்படி மீட்கப்பட்டவர்களுக்கு ஆண்டா இயேசுவே ஆண்டவர் என்று வாயினால் அறிக்கை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய தூதர்கள் பணிவிடை செய்வதற்காக அனுப்பப்படுகிறார்கள் ஹாலேலூயா இப்படிப்பட்ட வான தூதர்கள் ஒரே ஒரு வானதூதருடைய வல்லமை அதிகாரம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர்களை வீழ்த்தக்கூடிய வல்லமை பட்டவர்கள் அவர்கள் இப்படிப்பட்ட வான தூதர்கள் தான் நம்மை பாதுகாப்பதற்காக நம்முடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதபடிக்கு அவர்களை தங்களை தாங்கிக் கொள்வதற்காக ஆண்டவரால் அனுப்பப்படுகிறார்கள் திருப்பாளர்கள் தொண்ணூத்தி ஓராவது வதிகரம் பனிரெண்டாவது இறைவார்த்தைகள் சொல்லப்பட்டுகிறது உம் கால்கள் கல்லின் மேல் மோதாத படிக்கு ஆண்டவருடைய தூதர்கள் சுமந்து செல்வார்கள் என்று கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி என்றால் ஆண்டவர் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எண்ணுக்கூடிய கற்கள் நம் கால்களில் மோதும் பொழுது அதை அதை தவிர்த்து நம்மை தாங்கிக் கொண்டு செல்கிறார்கள் இந்த தூதர்கள் இப்படிப்பட்ட வானத்தூதர்கள் தூதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் எஸ்ஐ ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது ஒன்று முதல் மூன்று வரை இறைவாத்தலை படிக்கும்போது ஆறு சிறகுகளை கொண்ட ஆறு சிறகுகளை கொண்டவர்களாக காட்சி அளிக்கிறார்கள் அதே போல எஸ் முதல் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அதே ஆறு தூதர்களோடு பலவிதமான விசித்திரமான முகங்களை கொண்டவர்களாக காட்சியளிக்கப்படுகிறார்கள் ரெண்டு அரசராகவும் ஆறாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு இறைவாக்கூதர் அவர்களை விட அவர்களோடு இருப்பார்களே நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகளை விட நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் அதிகம் வான தூதர்கள் நம்மோடு இருக்க வான தூதர்கள் அதிகம் ஹாலுயா ஹாலெ லுயா ஹாலே லூயா இப்படிப்பட்ட வானத்தூதர்கள் பலவிதமான காட்சிகளை கண்டால் பலவிதமான காட்சிகளையோடு அக்னியாகவும் ஆறு சிறர்கள் கொண்டவராகவும் பலவிதமான காட்சிகளை காட்டினாலும் மனித ரூபத்திலும் வந்திருக்கிறார்கள் மனித ரூபத்திலும் வான தூதர்கள் ஆண்டோருடைய தூதர்கள் வந்திருக்கிறார்கள் தொடக்க நூல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது இறை பார்க்கும்போது ஆகாரிடம் ஒரு தூதர் வருகிறார் ஆகாரே நீ திரும்பிச் செல் உன் எஜமானியை விட்டு நீ திரும்பி செல் ஏனால் நீ போகும் பாதை சரியல்ல என்று பாதுகாப்பு கருதி ஆபத்தை நோக்கி செல்லாதே என்று பாதுகாப்பு அனுப்பி வைக்கிறார் தொடக்க நூல் பத்தாமதாவது அதிகாரம் பார்க்கும் போது லோத்துவையும் அவர் மனைவி இரண்டு மகள்களையும் பாதுகாப்பதற்காக விண்ணில் இருந்து ஆண்டவர் இரண்டு வான தூதர்களை அவர்களுக்கு அனுப்புகிறார் ஹாலெல்லோயா ஹாலெல்லூயா அக்னி நெருப்பிலிருந்து சோதம் குமர அழிக்கப்படுவதிலிருந்து அவர்களை காப்பதற்காக இந்த இரண்டு தூதர்கள் வந்து அவர்கள் தங்களுடைய இரண்டு கைகளிலும் இரண்டு இரண்டு பேர்களை பிடித்து பாதுகாப்பாக மலைக்கு அழைத்து சென்றார்கள் என்று வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டுகிறது மொழிகளை பார்க்கும்பொழுது கிதியோனிடம் தோன்றினார் கிதியோன் பயந்து போய் திராட்சை ஆலையில் கதிரடித்துக் கொண்டிருந்தார் மிதியானியர்கள் அந்த இடங்களுக்கு வந்து அவர்களை அந்த செல்வத்தை எல்லாம் கவர்ந்து செல்வது உதவும் ஆகவே பயந்து போய் அந்த ஒரு இடத்தில் அவர் மறைந்து தன்னுடைய பணிகளை செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு ஆண்டவருடைய தூதர் கிதியோனுக்கு தோழி மாவீரனே மாவீரனே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் நீ கோழையல்ல நீ கோழையல்ல நீ மாவீரன் மாவீரனே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று ஒரு பெரும் படையவே அழிப்பதற்கு கிதியோனை தேர்ந்தெடுத்தார் ஹால லொய்யா ஹாலே ஹாலெல்லொய்யா சூறை செடியில் படுத்து கொண்டிருந்த எலியாவை ஒரு தூதர் தட்டி எழுப்பி அவருக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து மீண்டும் நாற்பது நாட்கள் தொடர்ந்து நடப்பதற்காக பலத்தை தரக்கூடிய பலத்தை தரக்கூடிய வான தூதர்களாக இந்த பதிவை பார்க்கிறோம் இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம் லூக்கா முதல் அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தைகளை கபிரியல் தூதர் மாதாவிடம் தோன்றினார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லி மாதாவிடம் தோன்றிய காட்சியை நாம் பார்க்கிறோம் அதே போல சிறைப்பட்ட ராயப்பிரடன் ஒரு தூதர் சென்று அவரை விடுதலை செய்ததாக திருத்தூதர் பணிகள் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தைகளை நான் பார்க்கிறோம் ஆகவே விண்ணில் இருக்கக்கூடிய வானத்தூதர்கள் புதிய ஏற்பாட்டிலும் காட்சி அளித்தார்கள் பழைய ஏற்பாட்டிலும் காட்சி அளித்தார்கள் இப்படிப்பட்ட வானத்தூதர்களை நம்முடைய புனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் புனித டயோனிசஸ் என்ன சொல்கிறார் ஆண்டவரின் ஸ்னேக நெருப்பையும் தெய்வீக அறிவு வெளிச்சத்தையும் சுடர் விட்டு பிரகாசிப்பவர்கள் சுடர் விட்டு எதை சுடர் விட்டு பிரகாசிப்பவர்கள் அன்பின் நெருப்பு அன்பின் நெருப்பு அறிவின் சுடர் இவைகளால் பிரகாசிக்கிறார்களாம் அவர்கள் ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா புனித அக்வினாஸ் என்ன சொல்கிறார் மண்டலங்களில் இருக்கும் எல்லா கோள்களையும் ஆண்டவருடைய கட்டளையின்படி அவர்கள் சிரமம் தப்பாமல் பாதுகாத்து வருகிறார்கள் என்று புனித அக்வினாஸ் சொல்கிறார் ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா தேவ தூதர்களை நேரடியாக பார்த்த வானதூதர்கள் ஒரு சிலரை பார்க்கலாம் கொடுக்க புனித ஜெம்மா கால்கனி என்பவர் அவர் நடந்து செல்லும் போது அவரது வலது பக்கம் வானதூதர்கள் கூடவே செல்வார்களாம் ஹலே லுயா அலே லுயா இப்படிப்பட்ட வானத்தோர்களோடு ஜெம்மா கால்கனி ஜபமாலி சொல்வாராம் ஜபமாலி சொல்லி கொண்டு அது உடன் செல்வாராம் எவ்வளவு ஒரு உடன் ஒரு நண்பர்களை போல செல்கிறார்கள் வானத்தோதர்கள் புனித பாதர் பியோடு இருந்த தூதர்களை அவருடைய நண்பர்கள் நேரடியாக பார்த்தார்களாம் பாதர் பியோ ஜபித்து கொண்டு பொழுது அவரிடம் இருக்கக்கூடிய தூதரை அவரோடு இருந்த நண்பர்கள் ஜபத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தூதர்களும் பார்த்தார்களாம் இதையெல்லாம் பார்க்கும்போது ஏன் வீட்டில் ஆண்டவருடைய தூதர்கள் கூடாது விண்ணகத்தில் ஆண்டவரை சூழ்ந்து ஆராதித்துக் கொண்டு இருந்தாலும் மன்னகத்தில் அவருடைய பணி வானத்தூருடைய பணி நிறைந்து காணப்படுகிறது ஒரு வானத்தூதர் சொல்கிறார் பாருங்கள் தோ தோபித்து பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வரை நீரும் சாரமும் அண்டாடிய போது நான் தான் உங்கள் வேண்டுதலை எடுத்து சென்று ஆண்டவரின் மாட்சி மிகு திருமுன் ஒப்படைத்தேன் இறந்தோரை நீ புதைத்து வந்த போது நான் அவ்வாறே செய்தேன் அதே போல உமக்கும் மருமகள் சாராவுக்கும் நலம் அளிக்கும் கடவுள் என அனுப்பினார் நான் ரபேல் ஆண்டவருடைய மாட்சி மிகு திருமுன் பணிபுரியும் ஏழு வான தூதர்கள் ஒருவர் ரபேல் தூதரே சொல்கிறார் வேத புத்தகத்தில் ரபேல் தூதரை சொல்கிறார் நான் உங்களுடைய ஜபங்களை கேட்டு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் அனைத்தையும் ஆண்டவரிடம் எடுத்து சென்று ஒப்படைப்பேன் அவர் கட்டளையிடும் பொழுது நீங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபங்களை எல்லாம் மீண்டும் எடுத்து வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வானத்தூதர் ரபேல் தூதர் சொல்கிறார் ஏழு வானத்தூதர்கள் ஒருவர் இவர் ஹாலெல் ஹாலே லூயா ஹாலே லூயா இப்படிப்பட்ட வான தூதர்கள் நம்முடைய வீடுகளில் உலாவ வேண்டும் தோபித்தை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு சாதாரணமான அடிமை நினைவே நகரத்துக்கு அடிமையாக அழைத்து வரப்பட்டவர் அவர் அவரோடு இருந்த அவர் உறவினர்கள் அவர் நண்பர்கள் எல்லோரும் அங்கிருந்து அடிமையாக அழைத்து வந்தால் அந்த நாட்டின் உணவு முறைப்படியும் அந்த நாட்டின் கலாச்சாரத்தை படியும் வாழ்ந்தவர்கள் இறை வார்த்தையை மறந்துவிட்டால் இறை வார்த்தையினுடைய கட்டளைக்கு செவிமடுக்காமல் இவர்கள் தங்களுடைய சொந்த ஞானத்தில் ஆண்டவரை விட்டு பிரிந்தார்கள் ஆனால் தோபித்து மட்டும் ஆண்டவருடைய திருவா வார்த்தைகளின்படி நடந்தார் அவர் அந்த இடத்தில் அவர் அவங்களுக்கு உண்ணக்கூடிய உணவுகளை அவர் உண்பதில்லை அவருடைய கலாச்சாரத்தை பற்றி வேற்று தெய்வங்களை அவர் வணங்குவதில்லை எல்லாத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் நினைவே நகரத்திலே ஒருவர் இறந்து விட்டால் அவரை புதைக்க கூடாது அந்த நாட்டு சட்டம் அப்படி இறந்து அந்த உடலை எடுத்துக்கொண்டு சென்று நினைவே நகருக்கு வெளியே எரிந்து விட வேண்டும் பறவைகளும் விலங்குகளுக்கும் உணவாக அது வெளியே எரிந்து விட வேண்டும் இது தான் நினைவே அரசனுடைய சட்டம் ஆனால் இந்த தோபித்து என்ன செய்வார் என்றால் இரவு ஆனாவை இரவு ஆனவுடன் மறைவாக சென்று இறந்த உடல்களை எடுத்து சென்று புதைப்பார் இதனால் அரசனு அரசனுடைய கட்டளைக்கு பயந்து கொலை செய்வதற்கு ஆணை பிறப்பித்தான் அவர் அந்த இடத்துல தப்பி சென்று விட்டார் அந்த அரசன் மாற்றப்பட்டான் வேறு அரசன் வந்தால் மீண்டும் அந்த பணிகளை தான் அவன் செய்து கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட தோபித்து ஆண்டவனுடைய வார்த்தைக்கு பயந்து ஆண்டவனுடைய திருச்சட்டத்தின்படி ஏழைகளுக்கும் வறுமையுள்ள இருப்பவர்களுக்கும் அவர் தன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொடுத்தார் செல்வத்தை எல்லாம் கொடுத்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தோபித்துக்கு ஒரு பெரிய துன்பம் வந்தது அவருடைய கண்கள் ஒரு முறை பாதிக்கப்பட்டது கண்கள் பாதிக்கப்பட்டதனால் அவருடைய பணி செய்ய முடியவில்லை அவருடைய ஒரே மகன் மிகவும் வசதி குறைவான ஒரு சூழ்நிலையில் வறுமையை அவர்களை வாட்டி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அப்பொழுது தன் மகனை அழைத்து மகனே இருபது வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு பணம் கொடுத்துருக்குறேன் அதை போய் நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மகன் சொல்கிறான் அப்பா எனக்கு ஊரும் தெரியாது நீர் கொடுத்த ஆளும் தெரியாது நான் எப்படி போவேன் நான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உனக்கு வழி செய்வார் ஆண்டவர் உனக்கு துணை செய்வார் நீ போ உனக்கு தெரிந்த ஒரு வழி தூதனை உனக்கு துணையாக கூட்டி செல் அப்படி சொல்வார் அப்பொழுது ஆண்டவரால் அனுப்புப்பட்ட வான தூதர் ரபேல் தூதர் அவர்கள் வீடுகளுக்கு வெளியே நின்றிருந்தார் ஹாலே லோயா ஹாலே லோயா ஹாலே லொயா அந்த ரபேல் தூதர் அவரை அழைத்து சென்று அவர் கொடுத்த இருபது வருடங்களுக்கு முன்பாக கொடுத்த அந்த பணத்தை வாங்கி கொண்டும் நல்ல ஒரு மனைவியை அவருக்கு கொடுத்தும் அதுமில்லாமல் தன் அவருடைய தோவியாத்தினுடைய கண்கள் பழுதடைந்த கண்களை மீண்டு பெறுவதற்கு மருந்தையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த தோபியா தாதகத்தை பதிக்கும் பொழுது பலவிதமான உள்ள தேவதூதர்கள் எப்படி எப்படி எல்லாம் மனிதர்களுக்கு உதவுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் தோபியாத் அதிகாரத்தை படித்து பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக வார்த்தையாக நியூதாதினித்து படித்து பாருங்கள் ஆண்டருடைய தூதருடைய பணி எப்படி இருக்கிறது என்று வியத்தக முறையில் இருக்கிறது ஹாலே லூயா ஹாலே லூயா அல்லா இப்படிப்பட்ட வானத்தூதர்கள் நம்முடைய வீடுகளில் உலாவ வேண்டும் தோபித் வீடுகளில் உலாவிய வானத்தூதர்கள் நம்முடைய வீடுகளிலும் உலாவ வேண்டும் எப்படி உலாவ வேண்டும் நமக்காக ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தூதர்களை நியமித்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு உங்களுக்கு ஒரு தூதர் எனக்கு ஒரு தூதர் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார் ஆனால் அந்த தூதர்களுடன் மன மகிழ்ச்சி நீங்கள் இருக்கிறீர்களா அவருடைய மன மகிழ்ச்சியான காரியங்களை செய்வதற்கு நீங்களும் நானும் ஈடுபட்டு இருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் வான தூதர்கள் ஜபிப்பார் துதிப்பார் இறை இப்படி நடப்பார் ஆனால் நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கின்றன வான இருப்பார்கள் ஆண்டவரிடம் எடுத்து செல்வதற்கு என்ன இருக்கிறது சக்தியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் ஒன்றுமே இல்லையே ஜபிக்க வேண்டும் நம்முடைய ஜபிக்க வேண்டும் எப்படி ஜபிக்க வேண்டும் பிறருக்காக ஜபிக்க வேண்டும் தேசத்திற்காக ஜபிக்க வேண்டும் திருச்செபிக்காக ஜபிக்க வேண்டும் நோயாளிகளுக்காக ஜபிக்க ஜபி எல்லாம் கொண்டே இருக்க வேண்டும் நாம் பிறருக்காக ஜபிப்பதை பார்த்து நம்மான தூதர் தன் அவருடைய குறிப்பேட்டில் அனைத்தையும் எழுதி வைத்திருப்பார் எழுதி வைத்து அதை ஆண்டவரிடம் சமைப்பார் எப்படி தோபியாத் அவருடைய பயங்கரமான ஒரு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை வரும்பொழுது ஆண்ட ஆண்டருடைய தூதர் அவருக்கு எப்படி ஒரு வான தூதரை அனுப்பினாரோ நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கண்ணீர் கவலைகள் நமக்கு வரும் பொழுது அந்த வான தூதர்கள் நமக்கு உடனிருந்து நம்மை காப்பார்கள் எப்படி காப்பார்கள் திருப்பாடர்கள் தொண்ணூற்றி ஓராவது அதிகாரம் பதினொன்றாவது இரவார்த்தை சொல்கிறது நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தன் தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார் எப்படி நீ செல்லும் பொழுதெல்லாம் உன்னை காக்கும்படி ஆண்ட தூதரை கட்டளையிடுவார் தூதரை நீ போ என் மகன் அங்கே இருக்கிறான் அவனை போய் பாதுகாப்பாக அவனை பார் என்று ஆன தூதரை அனுப்புவார் நம்முடைய செயல்பாடுகள் அப்படி இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செயல்களாக இருக்க வேண்டும் நம்மோடு இருக்கிற வான தூதர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செயல்களாக இருக்க வேண்டும் கால்கள் கல்லின் மேல் மோதாது காப்பார்கள் நமக்கு எதிராக ஒரு வழியாக வர சத்துருக்கள் ஏழு வழியாக திரும்பிச் செல்லும் நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காது போய் ஏன் வானத்தூரர்கள் நம்மோடு இருப்பார் நம் வீடுகளில் உலாவிக் இருப்பார்கள் எப்பொழுதும் நம் வீடுகளில் உலாவிக் கொண்டிருப்பார்கள் ஹாலே லூயா வான தூதர்கள் நிறைந்த வீடானது மகிழ்ச்சியின் வீடாக இருக்கும் சந்தோஷத்தின் வீடாக இருக்கும் கவலைகள் இல்லாத வீடாக இருக்கும் நாமும் வாத வான தூதர்களை எப்பொழுதும் நம் வீடுகளில் உலாவக்கூடிய வீடாக நம் வானத்துறையை வைத்துக்கொள்வோமா எபிப்போமாக அன்பின் பரலோக பார்வோகோபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி இந்த இறை வார்த்தையின்படி இறை செய்திகளின்படி நீர் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி மாண்டவர் அப்பா இவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஆண்டவரே வான தூதர்களை மகிழ்ச்சியுடைய கூடிய செயல்களாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா இறை வார்த்தையின்படி நடக்கக்கூடியவர்களாக மாறட்டும் சுவாமி ஒவ்வொருவரும் ஆண்டவர் இறை வார்த்தையின்படி நடந்து இறை வார்த்தையில் வாழ்ந்து இறை வார்த்தையின்படி இறைவான தூதர்களுக்கு தேனே செவிமடுக்கக்கூடியவர்களாக இறைவான தூதர்களுக்கு மகிழ்ச்சியுட்ட காரியங்களை செய்வர்களாக ஒவ்வொருவரும் மாற்றம் காணப்பட வேண்டும் உம்முடைய பரிசுத்தமான திரு திருக்கரம் தேனி இவர்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் உடல் ஆசீர்வாதத்தின் சட்டைக்குள் இருக்கட்டும் வானத்தூரின் பாதுகாப்புக்குள் இருக்கட்டும் இயேசு கிறிஸ்தின் வல்லமிக்க நாமத்தினால் வேண்டி ஜபிக்கிறேன் என் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்